ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குயிக்காக நம்ம இந்த ரெசிபி பண்ணிடலாம். எப்படி பண்ணுறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். வாங்க. வெள்ளரிக்காய் பச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: வெள்ளரிக்காய், கடுகு, சீரகம், தேங்காய் துருவல், தயிர், பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய், உப்பு, தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை. வாங்க இப்போ பச்சடி செய்திடலாம். ஒரு கடாயில் 250 கிராம் வெள்ளரிக்காயை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்ல சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய் வேகட்டும், நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வெள்ளரிக்காய் வந்து நமக்கு வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்ல வாசமாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா நீங்கள் வந்து இதை விட்டுடலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய். இதெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், நம்மளோட தேங்காய் அரைச்சாச்சு. கருவேப்பிலை சேர்த்ததுனால நமக்கு கொஞ்சம் இந்த கலர் இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு தேங்காய் நல்லா ஒயிட் கலர்லேயே உங்களுக்கு கிடைக்கும். பச்சடியும் நல்லா ஒயிட்டாக இருக்கும். தயிர் வந்து கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன், அதை பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெள்ளரிக்காய் வந்து நமக்கு நல்லா வெந்துருச்சு. வெள்ளரிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும். அதனால் இந்த ரெசிபி நம்ம ரொம்ப சீக்கிரமாக செய்திடலாம். இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் நமக்கு இது கொதிக்க வேண்டாம். அந்த பச்சை ஸ்மெல், அந்த பச்சை மிளகாய் இதோட ஸ்மெல் நமக்கு போகிற அளவுக்கு மட்டும் நமக்கு கொதிச்சு கொஞ்சம் அது சுருண்டு வந்தால் போதும். இதில் இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் வந்து புளிச்ச தயிராக இருக்கணும். அந்த மாதிரி புளிப்பாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பச்சடி. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளி கொடுத்துடலாம். உப்பு எல்லாமே நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்காக நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த பச்சடி செய்யும்போது கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. 2-லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்படி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம், நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்மளோட வெள்ளரிக்காய் பச்சடியில் சேர்த்து விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப குயிக்காக நம்ம இந்த ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பச்சடி நல்லா ஒயிட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கருவேப்பிலையை சேர்த்து அரைக்காமல் செய்து பாருங்கள். இப்படி சேர்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் மணமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கருவேப்பிலை சேர்த்து தேங்காயோடு அரைச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.